Hi buddies, hope you're doing fine. In this video, we will talk about Sarah Joseph Elidhana, Gift in Green Abdinra and the novel Lula, 26th chapter. So, in this chapter, we will title The Story of a Willu Vandi Abdinra Madi, or a title. So, now in this video, we will discuss this. So, if you are ready, let's get started. இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கை நேச்சரில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கை எந்த மாதிரி இருக்குது, ஒரு டெத்லி ப்ளூ கலரில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தம்புரான் ஷைனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆங்ஸைட்டி வந்து பீப்புள் மத்தியில் வந்து இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நூன் டைமில் வந்து ரெய்னிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் அங்கே சுற்றி வந்து எப்படின்னா ரொம்ப டார்க்னஸ்ஸாக வந்து இருக்குது, தண்டர் லைட்னிங் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கோகோனட் ட்ரீஸ் எல்லாம் வந்து வேரோட அப்படியே வந்து புடுங்கி வந்துட்டு. ஸோ ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அங்கே வந்து விடாமல் மழை வந்து பெஞ்சிட்ருக்கனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் உள்ள ஒவ்வொருத்தர் வீடும் வந்து எப்படின்னா கூரை வீடு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போது ரொம்ப காற்றடிக்கிறதுனால கூரை எல்லாம் அப்படியே பிச்சுட்டு வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லார் வீடுமே வந்து ரூஃப்லெஸ்ஸாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீப்புளோட மைண்ட் செட் வந்து எப்படின்னா ரொம்ப அந்த துக்கம் வீட்டில் இருப்பாங்க தானே, பெரியமெண்ட் ஹவுஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் லேமெண்டேஷனில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. மழை வந்து அப்படியே வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்து போய்கிட்டே இருக்குது, பீப்புளுக்கு வந்து ரொம்ப பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நைட்மேரான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லரை பற்றி சொல்லிட்டுருக்காங்க. ஸ்டோரி டெல்லரோட ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அவர் வந்து டோத்தி போட்டிருக்காரு, ஆங்கிளில் ரீச் பண்ணாத மாதிரி வந்து டோத்தி வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது, அவர் வந்து ஒரு ஹாஃப் நேக்கடில் வந்து இருக்கார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெய்னி சீசனில் வந்து இவர் வந்து ஸ்டோரி வந்து சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லும் ரொம்ப டார்க்னஸாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஏரியானால, ஸோ இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு லைட் வந்து தேவைப்படும். அதனால இவர் வந்து கம்பெனிக்கு என்னதை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா க்ளோவாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட அந்த மின்மணி பூச்சி வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தினகரன் வந்து தூங்கிட்டு இருக்கான், ஸோ திடீர்னு எந்திக்கான், அவனுக்கு அப்படி ஷேக்காகி எந்திக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது, என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வந்து வர்ற மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுக்கு மைண்ட் செட் வந்து அப்படி தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுவும் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அதுவும் நம்மளுடைய ஊண்டுக்கு வந்து மருந்து போட வராங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவனுக்கு தோணுது. ஸோ அவனோட இன்னர் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கனால இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஹரிக்கேன் லேம்ப் எடுத்துகிட்டு அவரோட கையில் எடுத்துகிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த விடாமலையில் வந்து எதுக்கு வெளியில் போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவன் நான் இப்போ ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன், டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மா வந்து எப்படின்னா எல்லாரோடைய அம்மா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்கள்ல. ஸோ மதர்ஸ் லவ் வந்து எப்படின்னா பிள்ளை வந்து எப்போ வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தினகரனோட மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தினகரன் வெளில போனதுக்கப்புறம் சரி இவன் இந்த நைட்டில் வந்து அதுவும் மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து வெளில போகிறானே அப்படின்ற மாதிரி அவங்க பையனுக்காண்டி காத்துட்டு டோர் ஸ்டெப் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. கால் நீட்டிட்டு அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க, மழை தண்ணி வந்து அவங்க காலில் வந்து படுது. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லர் வந்து எங்கே நிற்கார் அப்படின்னா ஃபெரி பேங்க் சைடில் வந்து நிற்கார். அவர்கிட்ட வந்து கம்பெனிக்கு வந்து க்ளோவாம் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி அங்கே போட்லாம் நிற்க, ஆனால் போட்மேன் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் வந்து ஹரிக்கேன் லேம் வந்து வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த நாவலில் வந்து ஃபோர்த் நைட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இதுதான் வந்து நாலாவது ஸ்டோரி சொல்கிற நைட்டு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம் த ஸ்டோரி ஆஃப் அ வில்லு வண்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த சாப்டருக்கு வந்து டைட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வில்லு வண்டி ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக வந்து இருக்காங்க. என்ன பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நைட்டு வந்து அப்படி மழை பெஞ்சிருக்கு, நூன்லேருந்தே மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால. ஸோ வீட்டில் உள்ள ரூஃப் எல்லாம் வந்து போனனால என்ன பண்ணுறாங்க பீப்புள் எல்லோரும் தர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது, ஸோ ரொம்ப ஒரு பேர் அழிவு வந்து உண்டாக்கிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு
தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது ஏதோ ஒரு ஒரு வார்னிங்கோட சைன் தான். இந்த விண்டு எல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு வார்னிங் தான். பட் இந்த காசஸ் ஸ்ட்ராங் வந்து ஒரு பெரிய காசஸை வந்து உண்டாக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் பீப்புள் மத்தியில் வந்து ஒரு ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களோட மத்தியில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டோரி டெல்லிங் நைட் வந்துடுது. ஸோ பீப்புள் எல்லாருமே வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ரொம்ப பிஸியாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஆதியில் உள்ள எல்லா பிளேஸும் வந்து ஒரு பிளேஸில் வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க. இன்ட்ரடியூசர் இருக்கிறதுனா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாம் ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிற்கார். அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரெடிஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரெடிஷன் படி வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்ன ரிச்சுவல் வந்து கர்ணவர் வந்து பண்ணுவாரோ ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பாம் ஸ்கர்ட் தான் வந்து இன்ட்ரடியூசர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நீட்டாக அழகாக ஸ்ட்ரைட் பண்ணி சூப்பராக வந்து வேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தம்புரான் ஷைனியும் வந்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான்டேன்ட்ரி இந்த வாழை மரம் இருக்குது தானே, ஸோ இந்த வாழை மரத்தோட அந்த ஸ்டெம் இருக்கும்ல அந்த ஸ்டெம்மையும் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் லேம்ப் செட்லாம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. தம்புரான் ஷைன் வந்து அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ சில்ட்ரன்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த பிளான்டேன் ஸ்டெம் அந்த வாழை மரத்தோட அந்த ஸ்டெம்மு வந்து எடுத்துகிட்டு பாம் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிளேஸே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மூட் மாதிரி அழகாக இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த தம்புரானோட அந்த கோர்ட்யார்ட் பக்கத்தில் வந்து அழகாக உட்காந்துட்டு எல்லாருமே வந்து நல்லா சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஆதி பிளேஸில் ஸ்கை வந்து எப்படின்னா ரொம்ப கிளவுட்ஸாக வந்து இருக்குது, மழை வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தம்புரான் அந்த கோர்ட்யார்டில் வந்து பீப்புள் நிறைய பேர் வந்து கேதர் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கோஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவனும் ரிச்சுவல் ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கான், மாஸ்க் அவனோட ஃபேஸில் வந்து போட்டிருக்கான், அவனோட கையில் ஒரு டார்ச் வச்சுருக்கான், அவனுடைய ஹெட்டில் வந்து டர்பன் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து இறங்குறான். இறங்கிட்டு அவன் வந்து அந்த செரிமனியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். வாட்டர் இஸ் அவர் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறான். அவனை அது அவன் சொல்கிறத கேட்டுட்டு அவனை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லோரும் வாட்டர் இஸ் அவர் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்து கோரஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கஸ்டமரி ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ மார்க்கோஸ் வந்து பேசிகிட்ருக்கான். அவன் பேசுகிறது வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருக்குது. அவனோட ஹார்ட்டை வந்து அப்படியே ஹார்ட்லேருந்து வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே அழகாக வந்து வருது. அவனுடைய ஐஸ் வந்து அப்படி ரெட்டாக வந்து இருக்குது. ஸோ அவன் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஸ்டர்னாக வந்து அப்படியே இருந்து ஒன்றுனா வந்து பேசிகிட்ருக்கான். எப்படி வந்து வாழணும், நம்ம எந்த மாதிரி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மார்க்கோஸ் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்கான். அவனுடைய குரல்லே வந்து எப்படின்னா ரொம்ப ப்ரோக்கன் ஹார்ட்டடாக வந்து இருந்தால் எந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவன் அப்படி நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட லேண்டு அதே மாதிரி பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அதெல்லாம் பேசும்போதுலேயே அவனோட கண்ணில் வந்து கண்ணீர் வந்து அப்படி ஃபில்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட வாய்ஸ் வந்து அப்படி சோக்கப் ஆன மாதிரி வந்து இருக்குது. அப்படி ஃபுல்லாக அந்த அவனை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லோரும் வந்து அப்படி சாரோவால் மர்ஜ் ஆகி அப்படி கொஞ்சம் கூட பேசவே முடியாமல் ஒரு ஆங்கியூஷ் அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ மார்க்கோஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கான். என்னென்னா டைம் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல மனுஷன் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை வந்து அவன் வந்து போடும் போச்சுல அது வந்து அப்படி ஸ்ப்ரவுட் ஆகி அந்த விஷயம் வந்து அப்படி எல்லாத்தையும் வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து ஸ்டோரி டெல்லரோட ஐஸ் வந்து அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அவன் வந்து அப்படி நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம மண்ணில் வந்து வேர்டை வந்து நம்ம பிளான் பண்ண முடியல, அது வந்து ஒரு சீட் மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகி அந்த ஸ்ப்ரவுட் ஆகிற அந்த இதுலேருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து வேர்ல்விண்ட் மூலமாக வந்து அங்கே அங்கே அப்படி ஸ்கேட்டர் ஆகி நிறைய செடிஸ்லாம் வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து க்ரோவாகும். ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ வந்து இந்த செடி எல்லாம் மரம் அப்படிலாம் வந்து நல்ல பெருசாக ஆனதுக்கப்புறம் க்ரோவாக ஆனதுக்கப்புறம் ஃப்ளவர் வரும், ஃப்ரூட் வரும்,
ஃப்ரூட் வந்து நல்லா ரைப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்க்கெலாம் வந்து அது ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க ஓடி வருவாங்க. நல்லா ஹாப்பியோடு வந்து அந்த எந்த டைமுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து அவங்க அழகாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுடைய மவுத்தில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களோட ஸ்டமக் வந்து ஃபில்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்வீட்னஸை வந்து அவங்க வந்து அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சீடை வந்து நம்ம போடுறதுனால அந்த சீடு வந்து அப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரிஸுமே. ஸோ ஸ்டோரிஸை வந்து நம்ம வந்து இப்படி சொல்கிறதுனால ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து பேசுகிறத சில்ட்ரன் வந்து நல்லா அழகாக ரொம்ப ஈகராக வந்து கேட்டுட்ருக்கிறதையும் வந்து இவன் வாட்ச் பண்ணிகிட்டே வந்து இருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பிளேஸில் உள்ள மற்ற பீப்புள் வந்து ரொம்ப சாரவால மூழ்கி கிடக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவன் நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், அந்த ஸ்டோரியை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வில்லுவண்டியோட சவுண்டை வந்து இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்க அப்படின்றத வந்து இவன் அந்த சில்ட்ரன்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ கொஞ்சம் இவன் சொன்ன உடனே எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட காது கொடுத்து வந்து கேட்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த வாட்டரோட சவுண்ட் மட்டும்தான் வந்து கேட்குது. ஸோ வில்லுவண்டி அப்படின்ற சவுண்ட் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. வில்லுவண்டி அப்படின்றது வந்து இவன் சொல்லி தான் வந்து எல்லோரும் கேள்விப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து இவன் சொல்கிறான் நம்மளோட ஃபாதர்ஸ் மதர்ஸ் அவங்களுக்கு கூட வில்லுவண்டினா என்னன்னு தெரியாது, அதோட சவுண்ட்ஸ் வந்து தெரியாது. பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து வில்லுவண்டினா என்ன, அதோட சவுண்டு எப்படி இருக்கும், ஸோ வில்லுவண்டி மூலமாக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து பல பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸுக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லுவண்டி ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட்யார்ட்லேருந்து ஒரு வில்லுவண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அது வந்து எங்கெல்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய இந்த ஓலை குடிசெல்லாம் இருக்கும் தானே. ஸோ அதுவும் ஹில் சைடு இருக்கிற அந்த ஹவுஸ் வழியாக வந்து போகுது. ஸோ போகும் பட்சத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து கவுடங்க வச்சு வந்து அழகாக ஃப்ளோர் பிளாஸ்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ போகும் பட்சத்தில் அந்த வண்டியோட சவுண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ரோடிங் சவுண்டாக வந்து அப்படியே அழகாக வந்து கேட்கும். ஸோ அப்போ வந்து சேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரியா சேதா அப்படின்னா பிரதர்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வில்லுவண்டியை வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த வில்லுவண்டியில் வந்து ஒரு பேர் மில்க் ஒயிட் ஆக்சன் வந்து இருக்கிற மாதிரி அதோட நெக்கில் வந்து பெல்ஸை வந்து டை பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வில்லுவண்டிக்கு வந்து பேர்ல் ஒயிட் கலரில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு வந்து கொண்டு வாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து அந்த ஸ்டோரி டெல்லர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியை தான் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து பார்க்கும்போதுல இவர் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறது. ஸோ என்னென்னா இந்த ரோடு வழியாக வில்லுவண்டி அலோ கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறான். ஸோ வில்லுவண்டி வந்து இந்த வழியாக வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இந்த கதையாக சில்ட்ரனுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பீப்புள் எல்லோரும் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சேத்தன் வந்து மண்டையை ஆட்டிகிட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்ரி பண்ணிட்டு வரான். ஸோ அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு வில்லுவண்டியை வந்து கொண்டு வரான். சதர்ன் ஹில் சைடு ஹவுஸ் அந்த வழியாக வந்து கொண்டு வராங்க. ஸோ பெல் ஷேப்பில் வந்து அதுவும் அம்பர்லா வந்து இன்வெர்டடில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிங்கிள் பெல்லை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ஆக்சனை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் அழகாக வந்து இப்படி கொண்டு வராங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு வீட்டு வழியாக வந்து போகிறதுக்கு வந்து வில்லுவண்டியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியை ஓட்டுற ஆள் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க. அவர் வந்து டாலாக இருப்பார், அவர் வந்து ஒரு 6 feet வந்து இருப்பார், அவருடைய பாடி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும், ஒரு ஸ்டீல் ஃபார்ம் மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி அவருடைய நோஸ் வந்து லாங்காக இருக்கும், அவர் வந்து மெஜஸ்டிக்காக வந்து இருப்பார், அவரோட முஸ்டாச் வந்து ஒரு அப்டர்னாக வந்து இருக்கும், அவரோட ஐஸ் வந்து எப்படின்னா ஒரு அத்தாரிட்டியை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு ரேடியேட்டிங் அந்த மாதிரி வந்து இருப்பார். ஸோ ஊர் பிள்ளை அப்படின்றது மாதிரி சொல்லி முடிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து டோத்தி போட்டிருப்பார், அந்த டோத்தி வந்து ஒரு ஜாரி பார்டரில் வந்து ஜாரி பார்டர் மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் லாங் ஸ்லீவ் ஷர்ட் வந்து போட்டிருப்பார், அது வந்து காட்டனால் வந்து மேட் பண்ணது, பார்டர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் மூன் ஷேப் பொட்டு வந்து அவருடைய ஃபோர்ஹெட்டில் வந்து வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 12-inch டேகர், ஸோ இது வந்து வெப்பன். ஸோ அந்த வெப்பனை வந்து அவரோட டோத்தி வேஸ்ட் அதில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ரெடி ஆகிட்டார். இப்போ அவர் வந்து ரெடி ஆகி அங்கே வந்து நிற்கும்
ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் வந்து அவர் கூட வர, ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃபாலோவர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபாலோவர் வந்து இவருக்கு பின்னாடி வந்து நிற்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பரியரம் ஷெக்கரா பிள்ளை அப்படின்ட்டு ஒருத்தர், அவரும் அவருடைய பையன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து இவங்க கேள்விப்படுறாங்க. ஸோ என்னென்னா, இவங்க வந்து ஒரு ஒஸ்ட்டு பீப்புள். இவங்க வெங்கியனூர் ஜங்ஷன் அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு வில்லுவண்டி வர மசில எப்படியாவது நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி எல்லாம் வந்து பண்ணிடணும், எப்படியும் அந்த வண்டியை வந்து இங்கே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனில் அவங்க பிளான் பண்ணி ஒரு பிளாட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சனால நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ இப்போ வந்து கோர்ட்யார்டில் தான் சேத்தன், அப்புறம் கொன்னார், அப்புறம் இன்னும் நிறைய பீப்புளெலாம் வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டுற அந்த ஆள் வந்து விப் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த வண்டியை வந்து அந்த வண்டியோட சீட்டில் உட்காந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆக்சனை எழுப்பி வண்டியை வந்து டேக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து ஹில் சைட் வழியாக வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஜிங்லிங் பெல்ஸ் வந்து கேட்டுட்ருக்கு. அப்புறம் வந்து சூப்பராக வந்து எல்லாம் நடக்கு. அதுக்கப்புறம் வெஞ்சனூர் ஜங்ஷன் வந்தாச்சு. வில்லு வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த ஷெக்கரா பிள்ளையோட சன்ஸ் வந்து இது பண்ண ஆறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து என்னென்னா, பிள்ளையார் ஆஸ்கல் வெல்லவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஷெக்கரா பிள்ளையோட அந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப கோவத்தில் வந்து ரோர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் கூட, இவங்க வந்து தம்பர மக்கள் பீப்புள், ஓகேவா? ஸோ தம்பர மக்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்க, நீங்கள் வாய மூடுங்க, அவங்க அட்வைஸை நாங்கள் வந்து கேட்குறக்கு ஒன்றும் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா, வெங்கினூர் ஜங்ஷன் வந்து பார்க்குறக்கு ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு இதை சொல்கிறாங்க, தம்பராக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலராமபுரம் மார்க்கெட் வழியே வந்து நீங்கள் போகும் போதில் எப்படியாட்டு நாங்கள் உங்களுடைய ஹெட்டை வந்து சாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்க. ஸோ அன்னையிலேருந்து ஒரு நாளும் வில்லுவண்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஊர் வழியாக வந்து போகவே இல்லை அந்த பீப்புளுக்கு பயந்து அப்படின்ற மாதிரி ஸ்டோரி டெல்லர் வந்து ஸ்டோரியை வந்து என் பண்ணுறாரு. ஸோ பீப்புள் அந்த பீப்புள் வந்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப ஈகராக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இவன் வந்து கேட்கான், வில்லுவண்டி அந்த சவுண்டை வந்து உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்கான். உடனே அதுக்கு அந்த பிள்ளைங்க வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து கண்ணை முடுங்க, ரொம்ப இதாக வந்து கீனாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் எல்லோரும் வந்து ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில்ட்ரன் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆமாம், அந்த ஜிங்க்லிங் சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்கு, அந்த ரவுண்ட் பெல்ஸில் இருந்து வர்ற அந்த சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி சொன்னால், அதே மாதிரி ரோடு வந்து எப்படின்னா கிரைண்டிங் சவுண்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அயன் ரிம்ஸோட சவுண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்குது, ரொம்ப ஹார்ஷான ஒரு சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே பொன்மணி ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொன்மணி அப்படின்ற ஒரு கேரக்டர், அவன் வந்து இது ஒன்றும் ஸ்டோரி கிடையாது, இது வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ள ஒரு விஷயத்தை தானே அவனி வந்து சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த புளையா சன்ஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அதே மாதிரி அவங்க இதை சேர்ந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து அந்த பிளேஸில் இருக்கிறனால இவன் வந்து கேட்கான், யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி டெல்லர் வந்து கேட்க முச்சில கொஞ்சம் பேர் மட்டும் சொல்கிறாங்க. இந்த வேலாயுதன், சங்கர் ஐட்டன் அவங்களுக்கு வந்து தெரியும். மற்றபடி இவங்க கூட சேர்ந்த ஒரு கண்டெம்பரரிஸ் அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், வேறு யாருக்கும் வந்து அவ்வளோவா வந்து தெரியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னதை கேட்டுட்டு சொல்கிறது தான். ஸோ அது வந்து நம்ம யாரும் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ பிரகாஷன் வந்து சொல்கிறாரு, ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோனில் வந்து அதான் டைம் தான் வந்து சேஞ்ச் ஆகிடுதுனே, அந்த காலத்தில் வந்து அதுவும் நம்ம அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வில்லுவண்டியை வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் டைம்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுதுனே, நம்ம தான் வில்லுவண்டியை வந்து டிரைவ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இப்போ தான் ரோடெல்லாம் போட்டாச்சு இல்லை, அதான் நான் ஒன்றாலே வந்து பார்க்க முடியுதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுமாதிரி நிறைய பேரும் ஆமாம் பிரகாஷன் வந்து சொல்கிறது வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷைலஜா வந்து என்ன சொல்கிறா, ஆமாம் அந்த மாதிரி டேஸ் எல்லாமே வந்து இப்போ போயிட்டல, இப்போ நாளைக்கே வந்து பார்த்தா கூட இந்த பிளேஸை விட்டு நம்மளை வந்து போகிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி ரோட் இன்னும் ஒன்று போட போகிறாங்க, பப்ளிக் ரோடு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே ஃப்ரீயெல்லாம் போயிட்டு இது பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ரோடில் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது.
ஏன் நடக்க கூட முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி சைலஜா வந்து அப்படி மியூஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் எல்லாருமே வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. பிரகாஷன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், ஸோ அவனை பார்த்து எல்லோரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து திரும்ப வந்து பேசிகிட்ருக்கான் என்னென்னா, லேண்ட் அப்புறம் வாட்டர் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடையது அப்படின்னு சொல்லிட்டு யாரால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு க்வெஸ்சனை வந்து ஸ்டோரி டெல்லர் வந்து சொல்கிறான். அது போக இப்போ நம்மளுடைய பாடிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் வந்து சொல்ல முடியும் இது என்னுடைய பாடி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் ஒரு லேண்டையோ வாட்டரையோ வந்து இது என்னோடயது அப்படின்ற மாதிரி வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குமரன் வந்து இந்த லேண்டை வந்து நான் வாங்கியிருக்கேன், டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது, ஸோ அதனால் இந்த பிளேஸ் என்னுடையது அப்படின்ற மாதிரி அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கனால, ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஹிஸ்ட்ரியில் நடக்கிற அந்த விஷயத்தையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வார்னிங் நிறைய வார்னிங்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது நம்ம பிளேஸை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வேறு வந்திருக்கான், அதுவும் டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வேறு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அவன் வச்சுருக்கான், யாராட்டும் ஒருத்தங்க வந்து ஒரு லேண்டை விற்றா தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போக முடியும். இதுவே ஒரு ஆள் வந்து விற்காமல் அந்த லேண்டு மற்றவங்களுக்கு போயிருக்குன்னா அது வந்து ஸ்னாச் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க மச்சில் சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி வந்து நல்லா லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால இப்போ சங்கரையட்டன் வந்து என்ன சொல்லனா, நீ வந்து வில்லுவண்டி ஸ்டோரி வந்து சொல்லு, சில்ட்ரன் வந்து நல்லா ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸ்டோரி டெல்லர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறான், நான் கூட வில்லுவண்டியை வந்து பார்த்தது கிடையாது, என்னுடைய ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் எங்கர் பிரதர்ஸ் அவங்க கூட மேபி பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்க வேணால் டச் பண்ணியிருப்பாங்க, பட் நான் வந்து இது வரைக்கும் கூட பார்த்ததே கிடையாது. அதோட சவுண்டு எப்படி இருக்கும், அது அதில் வந்து பெல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களா, அந்த ஆக்சன் வந்து வில்லுவண்டியில் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்களா அப்படின்றது வந்து எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இவன் ரெடியாக இருக்கான். இவன் வந்து எப்படின்னா ஒரு ஆக்ஸ் வந்து மண்டையை வந்து இந்த மாதிரி ஆட்டம், ஸோ அந்த மாதிரி வந்து இவன் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து சில்ட்ரன்லாம் அப்படி ஜிகில் ஆகுறாங்க, அப்புறம் பெல் ஜிங்கிள் சவுண்ட் வந்து கேட்குது, அப்படி ஜிங்கிள் ஆகிட்டே வந்து இருக்குது. இப்போ ஸ்டோரி டெல்லர் வந்து சில்ட்ரன்கிட்ட வந்து அந்த சவுண்ட் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ வந்து லேண்ட்லார்ட்ஸோட ஸ்டோரியை வந்து இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ லேண்ட்லார்ட் ஸ்டோரியை பற்றி இங்கே வந்து இவன் சொல்லிகிட்டு இருக்க மச்சில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சில்ட்ரனை பற்றி சொல்கிறான். ஆதி பிளேஸில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ஒரு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோல்டு சில்ட்ரன், இன்னொரு சில்ட்ரன் வந்து யாருன்னா சார்கோல் சில்ட்ரன். இந்த கோல்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க மச்சில் அந்த சில்ட்ரனுக்கு எல்லா நீட்ஸும் வந்து கிடைக்குது, ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு லேண்ட்லார்ட்ஸோடைய பிள்ளைங்க. ஆனால் நம்ம பார்க்குற இந்த சார்கோல் பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதுல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சார்கோல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிற அந்த கைண்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து பேடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் பீப்புளுடைய பிள்ளைங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டு சில்ட்ரன் அப்படின்ற அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப்பில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. மார்னிங் வந்து அவங்க எந்திக்காங்க, பாத் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா அவங்களோட ஹெட்டில் வந்து குறி மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க, நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் அப்பேரல் வந்து போட்டுக்கிறாங்க, கோல்டு நெக்லஸ் போட்டுக்கிறாங்க, நல்ல ஸ்டொமக்லாம் வந்து நல்லா ஃபுல் ஆகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்து ஸ்கூல் போகிறாங்க. ஆனால் சார்கோல் சில்ட்ரனோட நிலைமை வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்க எந்திக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டே பிரேக்கோட முன்னாடியே வந்து எந்திரிச்சிடறாங்க, வீட்டை விட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்காக தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து நடக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வில்ல வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்களை வந்து கூட்டு போகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கூட்டு போக மச்சில் அந்த கோல்டு சில்ட்ரன் பக்கத்தில் அந்த பிள்ளைங்களை வந்து உட்கார வைக்கும் போச்சுல ஸ்கூல் அத்தாரிட்டிஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்கோல் சில்ட்ரனை வந்து ஸ்கூல் அத்தாரிட்டிஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்ட்ரீட் பண்ணுவாங்களாம். அந்த பிள்ளைங்க எப்போ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்களோ அப்போவுமே அந்த பசங்களை வந்து ரொம்ப இதாக வந்து பேசுவாங்களாம், இவங்க வந்து பொல்யூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக வந்து இல்ட்ரீட் பண்ணுவாங்கன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து சொன்னாங்க அப்படின்றத வந்து இவன் சொல்கிறான். என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா
வெங்கனூர் அப்படின்ற அந்த பிளேஸில் ஒரு ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்டச்சபிள் பீப்புள் வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவன் அவனுடைய பிரதர்ஸ் எல்லாரும் வந்து அந்த பில்டிங் அந்த ஸ்கூலில் வந்து நல்லா வந்து விளையாடுவாங்கன்றத சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய கிராண்ட் மதர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு வீ பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஃப்ளோரை வந்து கவுடங்க வச்சு பிளாஸ்டர் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குமா. ஆனால் சில்ட்ரன் அதுவும் அன்டச்சபிள் பிள்ளைங்களை வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஸ்கூல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ஸ்கூல் டீச்சரே வந்து வரவே மாட்டாங்கன்றத சொல்கிறாங்க. அதுவும் கிட்னாப் பண்ணிட்டு தான் வந்து எப்படியோ இழுத்துட்டு தான் வந்து அந்த டீச்சரை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுற வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்துச்சான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா அந்த அங்குள்ள லேண்ட்லாஸ் வந்து ஸ்கூலையே வந்து பேர்ன் பண்ணிட்டாங்கண்ணா. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து எப்படின்னா ஒரு ஓலை குடிசமாக தான். ஸோ லாஸ்ட்டில் தீயை வச்சு அந்த ஸ்கூலையே வந்து பேர்ன் பண்ணிட்டாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா டிக்னிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி அவங்க நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம சில்ட்ரன் மட்டும் ஸ்கூலுக்கு போய் எஜுகேஷன்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சா போதும், மற்ற வேறு யாருக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. ஸோ இப்போ வந்து ஊர் பிள்ளை அப்படின்ற ஒரு கேரக்டர், ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்படியாட்டும் நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. ஸோ அதனால் இந்த லேண்ட்லார்ட் வந்து அகெயின்ஸ்டாக பண்ணுற ஒவ்வொரு ட்ரிக்கையும் வந்து நம்ம ஃபெயிலியரில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அடமெண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து பசியில் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கு இப்போதைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம சார்கோல் சில்ட்ரன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க தானே. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு யாருமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க, யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவர் வந்து யாருன்னா திவான் ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவர் வந்து ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்டச்சபிளான பிள்ளைங்க, ஸோ அந்த சில்ட்ரன் எல்லாரும் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஊர் பிள்ளை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய பிள்ளைங்க எல்லாரும் வந்து பசியால் சாகக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சில்ட்ரனை வந்து யார் வந்து பாதுகாத்துக்கிடுவா. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், எப்படி ஆட்டும் யாருக்கும் பசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. கஞ்சி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பசின்றது வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் மென் எல்லோரும் போயிட்டு ஃபிஷ் பிடிக்க போகணும். ரிவர் சைடு போய், ரிவர் கேனல் சைடில் போய் ஃபிஷ் பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ கிராப்ஸ் கிடைக்கும், ஆயிஸ்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விமன் வந்து பிளான்ஸ் ஏதாட்டும் எடுத்துகிட்டு வரட்டும், அதே மாதிரி ஏதாவது லீவ்ஸ் அந்த மாதிரி ரிவர் பேங்க்ஸ் கேனல் சைட் இருக்கும். ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வரட்டும், மஷ்ரூம்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நிறைய அந்த ரூட்ஸ், டியூப் ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சில்ட்ரனை வந்து நம்ம கேஷினட் அந்த இதை போயிட்டு ப்ளக் பண்ணிட்டு வர சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஊர் பிள்ளா வந்து சொல்கிற இந்த விஷயம் வந்து யாருன்னா அந்த ஊர் பிள்ளாக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பேர் அந்த லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருக்காங்க தானே. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் ஊர் பிள்ளாவை கொன்னோ இல்லை உயிரோடையோ என்கிட்ட வந்து விடுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ரிவார்டு வழங்கப்படும், 2000 இல்லைனா 1000 வந்து கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து அவரை வந்து பிடிக்க முடியலை. ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, இவங்களோட கிராண்ட் ஃபாதர், இப்போ ஸ்டோரி டெல்லர் இருக்காங்களே அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர், அதே மாதிரி அவங்களுடைய ஒரு 6 யங் பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து கனியாபுரம் அப்படின்ற அந்த ஊரில் வந்து இருக்காங்க. இப்போ இந்த வில்லு வண்டி வந்து எந்த ஊர் பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கன்னியாபுரம் அந்த ஊரை நோக்கி தான் வந்து போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹங்கர் அப்படின்ற ஒரு விஷயம்னால, ஃபெமைன்னால் பஞ்சம் சொல்லுவாங்கன்னா, ஸோ அந்த விஷயம் மூலமாக வந்து அவங்க ரொம்பவே சஃபர் ஆகிருக்காங்க. இப்போ அவங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, ஊர் ஊராக வந்து போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த பிளேஸ் கன்னியாபுரமை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கொந்தியோட ஹவுஸில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து தெரியுது இவங்க வந்து
ஹங்கரால் இறந்து போயிருக்காங்க, கொந்தி வந்து பசினால் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. இப்போ ஊர் பிள்ளாவை சுற்றி யார் நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பீப்புளெலாம் வந்து நிற்காங்க. ஊர் பிள்ளாவை வந்து எப்படியாட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து இவரை வந்து கில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்கல்ல, ஸோ அதனால இவர் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் இப்போ ஊர் பிள்ளை வந்து ஒரு பாடியை வந்து பார்க்காங்க, டெட் பாடியை பார்க்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொந்தி. ஸோ அவளுடைய அந்த டெட் பாடி வந்து எப்படின்னா ஸ்கின்னும் போன்ஸும் மட்டும் இருக்கிற மாதிரி, வேறு எந்த உள்ள மசில்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே இவருடைய ஹார்ட்டை வந்து ரொம்ப ப்ரோக் ஆகிற அந்த ஒரு நிலைமை இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, அந்த அங்கே நிற்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்கும் வந்து எப்படின்னா உயிரோடு இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனாக வந்து இருக்காங்க. ஒரு காப்ஸ் எப்படி இருக்குமோ, செத்த பணம் டெட் பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. அதே மாதிரி எல்லோரும் எந்த டைம்லேயும் வந்து இறந்து போகலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்றதை வந்து பார்க்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து அந்த வண்டி வில்லு வண்டி வச்சுருக்காருல, ஸோ அந்த இதில் வந்து அந்த டெட் பாடி கொந்தியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு புதைக்க போகிறாரு. பரி பண்ணிட்டு பரி பண்ண முஸ்லீம் இவருக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன ரொம்ப சேடாக வந்து இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை வந்து விஜிஞ்சம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு வந்து போக சொல்லி இவர் வந்து ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு தேர்ச்சு ஹட் இருக்குது, ஓலையால் அப்படி மணஞ்சு வச்சு அந்த ஒரு குடிசை பக்கம் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபிஷர் ஃபோக் ரொம்ப எல்டரான ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே மேட் இருக்குது, அந்த மேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இவங்க வந்து அந்த வரண்டாவில் அந்த எல்டர் ஹவுஸோட வரண்டாவில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஊர் பிள்ளை வந்து அன்டச்சபிள்ஸோட பேத்தட்டிக் ஃப்ளைட்டை வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த எல்டர் வந்து அப்படி ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி அவருமே வந்து நிறைய கெட்டது அப்புறம் நல்லது எல்லா விஷயத்தையும் வந்து அவர் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கம்பானியன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த லீடர் வந்து அன்டச்சபிளில் உள்ள ஒருத்தர், ஸோ இதான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியும் கூட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ரூஷியலான விஷயங்கள் வந்து நடக்குது, நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி லேண்ட்லார்ட் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாது, அவர் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பிளாட்லாம் வந்து பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து நாங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்களுடைய கஸ்டமுக்கு வந்து கான்ட்ரரியான ஒரு விஷயம்தான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடலம்மா எங்களை வந்து ஃபர்கியூ பண்ணணும், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ரொம்ப பசியால் வந்து சாகுறாங்களோ அவங்கள வந்து பிளெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ எங்களுடைய கஷ்டம் வந்து நல்ல ஒரு கஷ்டம்னா பழக்க வழக்கம், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயத்தில் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. என்னோடய பீப்புள் அதே மாதிரி என்னோடய மென் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, நாளையிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எல்டர் வந்து இவருடைய ஃபேஸ் இவர் அதுக்கப்புறம் இவர் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஃபேஸை வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படி பார்த்துட்ருக்காரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த எல்டர் வந்து என்ன தான் வந்து அவர் டிசைட் பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு ஃபேவரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் பிள்ளாக்கு கொஞ்சம் இப்போ தான் வந்து அவருக்கு மூச்சு விட்டுற அந்த ஒரு ஸ்டேட் வந்து வருது. ஓகே நமக்கு வந்து நிறையா கஷ்டம் இருக்குது, அதே மாதிரி கிளாட்னஸும் இருக்குது ரிலீஃபும் இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அவர் பேசும் போச்சில் அவருடைய தொண்டை வந்து எப்படின்னா ரொம்ப அப்படி ஸ்டக்காகிற மாதிரி இருக்குது, வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டக்காகி வந்து இருக்குது. உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எங்களுடைய கைண்ட்னஸ் வந்து எங்களை இன்னும் வாழ வைக்கும், அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறந்து எங்களை நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஜேர்னி வந்து பண்ணுறாங்க, வில்லு வண்டியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நைட்டு வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஊர் பிள்ளை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாரும் வந்து பீச்சில் போயிட்டு வாக் பண்ணோம், அதுவும் ஏர்லி மார்னிங் வந்து போனோம், ஸோ அதுவும் நாளையிலேருந்தே அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து பேடி ஃபீல்டில் வந்து வாக் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து சீல போயிட்டு அந்த நெட்டு போட்டு அப்புறம் போட்டில் போய் ஒர்க் பண்ணுறது ஃபிஷிங்லாம் வந்து அவ்வளோ பண்ண தெரியாது, ஆனால் அவங்களும் வந்து ஏதாட்டும் ஒரு விஷயம் வந்து பண்ணணும், ஏன்னா சர்வைவ் ஆகணும், ஹங்கரை வந்து
நம்ம முறியடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபேவராக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது வந்து இதெல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சில்ட்ரன் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கார், என்ன அப்படின்னா வில்லு வண்டியோடைய ஜிங்லிங் சவுண்டை வந்து உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 பெல்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஜிங்லிங் சவுண்டை வந்து கொடுத்த இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அந்த மியூசிக் வந்து எப்படின்னா கேட்குதா, அதே மாதிரி மலையும் வந்து அந்த லேண்டில் வந்து தண்ணி விழுற அந்த சத்தமும் வந்து கேட்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மியூசிக்கோட இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.